ஓமுருகா ஓமுருகா உலக பேராசான் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமக தேசிய சுவாமிகள் அவர்களுடைய நல்லாசியோடு இந்த துறையூர் கோயில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அன்பர் சைவபிரான் அவர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். ஒரு மனிதன் கோயிலுக்கு செல்வதும் அங்கு கும்பாபிஷேகம் செய்வதும் மற்ற இறை காரியங்களை செய்வதும் மனிதனுக்கு பக்தி வெளிவந்த நல்ல காரியங்கள். அதே சமயத்தில் ஒரு மனிதன் பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவளித்தால் அவன் கடவுளுக்கு சமமாகின்றான் என்று குருநாதர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். காரணம், ஒரு கும்பாபிஷேகம் செய்வதை விட பசித்த உயிர் அவனுடைய அந்த கும்பிக்கு உணவளித்தால் அந்த கும்பி குளிரும். அவன் மனதில் என்ன எழும், இந்த நேரத்தில் இந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உணவளித்த மனிதன் கடவுள், அவன் மனிதன் அல்ல, அவன் கடவுளாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் என்று அவ்வப்போது குருநாதர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். அன்னதானம் செய்வதால் என்ன நடக்கும், ஒரு மனிதன் ஒரு உயிருக்கு அவன் பசியால் வாடுகின்ற அந்த துன்பத்தை போக்குகின்றான் என்றால் அதற்கு பெயர் பசிப்பினி மருத்துவம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பசிப்பினி மருத்துவம் ஒரு மனிதனுக்கு தய சிந்தையை உருவாக்குகிறது. தய சிந்தை என்றால் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுவது. எல்லா உயிர்களும் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுமே சமமானது. அங்கனம் ஓர் உயிர் முதல் ஆறு உயிர் வரை நாம் அத்தனை உயிர்களுக்கும் அவர்களுக்கு உகந்த காரியத்தை செய்வது என்பது இயல்பு. அதைவிட பசித்த அந்த உடலுக்கு, பசியின் கொடுமையால் வாடுகின்ற ஒரு மனிதனுக்கு உணவளித்தால் என்ன கிடைக்கும், நமது குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், குடும்பத்தில் செல்வ நிலை பெருகும், குடும்பத்தில் வறுமை என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. மேலும் கடவுள் யார், கடவுள் எங்கிருக்கிறார், எப்படி கடவுளாவது என்பதற்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மனிதன் பிறந்த நோக்கம் பிறப்பை அறுத்தல், அதாவது மீண்டும் பிறக்காமல் இருப்பது. இந்த ஜென்மத்தோடு மீண்டும் அவன் பிறப்பு இல்லாமல் கடவுள் தன்மை அடைவது, அந்த நிலைமைக்கு, ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த அன்னதானம் வழியிட்டு செல்லும். இருக்கின்ற அனைத்து விதமான தெய்வ காரியங்களில், அனைத்து விதமான நன்மைகளில் அன்னதானம் ஒன்றே ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆசானவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வார்கள், தானமே ஞானம், அன்னதானமே ஞானம், அன்னதானமே ஞானம் என்று சொல்வார்கள். அங்கனம் ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல், மிகச்சிறந்த அடிப்படை, மிகச்சிறந்த உன்னதமான வழி அன்னதானமே. அங்கனம் அன்னதானம் செய்யும்போது நமக்கு எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய பண்பில் மிகச்சிறந்த பண்பு எது என்று இங்குருநாதர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கூட அவர்கள் அன்னதானம் செய்தால் நிச்சயம் ஞானத்தை அடைய முடியும். அந்த வகையில் மிக உயரிய மிகச்சிறந்த அன்னதானத்தை ஆசான் ஆசியோடு, குருநாதர்களுடைய மேலான ஆசியோடு தொடர்ந்து செய்து அன்னதானம் செய்து ஞானம் அடைவோம். இப்பொழுது இனிய அன்பர் சையத் இப்ராஹிம் அவர்கள் தாம் பெற்ற அனுபவத்தை உங்கள் முன்பு வைத்திருக்கிறார்கள். தனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்தது, இந்த கஷ்டங்களை நம் குருநாதர் எப்படி தீர்த்து வைத்தார்கள் என்று இங்கே எளிமையாக அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாக உள்ள முறையை சொல்லியிருக்கிறார்கள். ஓம் சரவண ஜோதியே நம்ம நம்ம, ஓம் முருகா, ஓங்கார குடிலாசனம், ஆறுமுக அரங்கமாக தேசாமி திருவசனம், அன்னதானம் செய்கிறோம். அன்னதானத்தை என்ன நன்மைன்னு கேட்குறாங்க. முத நாங்கள் ஏகப்பட்ட கஷ்டம், எங்கள் மனைவிக்கெல்லாம் ரொம்ப நோய், நோயோடு தான் ஓங்கார குடிலாசனத்தை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். இப்போ சோரழிப்பட்டது அவங்க தான், நிறைய ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றிருக்காங்க. அதெல்லாம் உணரும் சக்தி சொல்கிறதுக்கு இயல்புக்கு சாத்தியம் இல்லை. எங்கள் பெரிய பொண்ணு எல்லோரும் கரூர், தஞ்சாவூர் கரூர் தேவர் அன்னதானம் போகும்போது ஒரு பெரிய ஆபத்தில் நாங்கள் ஆறு பேர் போனோம், அதே ஆறு பேர் அங்கே இறந்து போட்டாங்க அடிபட்டு. நாங்கள் ஆறு பேர் வந்து பிழைச்சிக்கிட்டோம். உடனே வந்து குருநாதத்தை சொன்னேன், ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, பெரிய உயர்ந்த இடத்துக்கு சொன்னாங்க, அந்த பஸ்ஸில் ஏறி இருந்தால் அந்த பஸ்ஸு ஆபத்துக்கு மாட்டியிருக்காது, அந்த உயிர் போயிருக்காதுப்பா. நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவி, நம்ம ஏறி இருந்தால் அந்த ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்கிறாங்கனாக்கா அப்போ ஞானிகள் எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்காங்க, எவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்புறம் சொல்லிட்டாங்க, சரி அது போகிற உயிர் விட்டுருப்பா, அதை பற்றி கவலைப்படாது, எங்கே போனாலும் காப்பான கருவறை சுட்டு போ, அகத்திய மாயிரிசு சுட்டு போ, ஞானிகளை வழங்கிட்டு போ, இதுக்கு ஜாதி மதம் இனம் கிடையாது பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நிறையா கடனில் இருந்தேன், நிறையா கடன்களை சரியாயிருச்சு.
என்னோட நண்பர்கள் நிறைய குடியில் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை பேசிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் போனால் அது ஈஸியாக சரியாக போயிடும். தலைக்கு வந்து தலைப்பாகடே போன மாதிரி ஆசான் அரங்க மகாதேசம் ஓங்காரக்குடியில் ஆசான் பணிபாடு நீக்கிடுவார். ஆனால் என்ன தெரியுங்களா, அது நல்லா புரிஞ்சுக்குங்க, செவியொழி ஞானம்பாங்க, உணரும் சக்தி உள்ளது, சொல்லி வழங்க வைக்கவே முடியாது. இதை எனக்கு தெரிஞ்ச அளவு என் அறிவுக்கு அவ்வளோதான் தெரியுது. அவங்கவுங்க அணிவிக்கணும். தேனுன்னு சொன்னால் அணிக்காது, அதை உண்டு பார்த்தா தான் தெரியும். அரங்கரை வணங்கி பாருங்கள், ஞானிகளை வணங்கி பாருங்கள், முருகனை கூப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இது நான் சொல்லலை, குருநாத சொல்லி நாங்கள் அனுபவிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போவும் இந்த உலக மாற்றத்தில் பெரிய கஷ்டங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஐயா காப்பாற்றிட்டு இருக்காங்க. அன்னதானம் பண்ணாலும் பண்ணலனாலும் அனைத்தும் என் உயிர், நான் படைத்தது, நான் காப்பாற்றியோன்னு காப்பாற்றிட்டு இருக்காங்க. இது யாருக்கு வெளியே தெரியாது, ஏன்னா வெளியே காட்ட முடியாது. இது படம் எடுத்து காட்டவோ கூட்டி போய் காட்டவோ முடியாது. அங்கங்கே இருந்து உணரணும். இந்த உணரும் சக்தி வேணும்னா முதல் வேண்டணும். முருகா, அகத்தீஸ்வரா, ஓங்கார குடியிரு முருகா, அரங்கா, உன்னை நான் பற்றி உணரணும்ப்பா, இந்த செயல்களை பற்றி உணரணும்ப்பா. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிற சக்தியை தான். எங்கே போனாலும் நான் எந்த உயிருக்கு தீங்கு செஞ்சிடக்கூடாது. எனக்கு தீங்கு செஞ்சு தெரிஞ்சாலும் நான் மறந்துடணும், மன்னிக்கணும். எனக்கு அருள் தாப்பா, இந்த பாவியை காப்பாற்று. ஓ திருவள்ளுவர் வச்சு நீ அடிமையாக கொத்தடிமையாக வச்சுக்க அப்படி வேண்டிகிட்டே இருங்க. வேண்டி பாருங்களேன், ஒரு வாரம் வேண்டுங்க. யார் வேண்டனாலும் சரி, எந்த ஜாதி மதம் என யாராக பணக்காரன் ஏழை யாராக இருந்தாலும் சரி, வேண்டி பாருங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த உயரத்துக்கு வர முடியும். இது உயரமல்ல, ஆசான் திருவடி. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆசான் திருவடியை என்றைக்கு நம்புகிறோமோ, அவர் காலில் என்றைக்கு சரணாதிகாரம் அடைகிறோமோ, அன்றைக்கே நம்ம தெளிவுபட்டுறோம். ஞானம் வர்றதுக்கு பல ஜென்மமாகும். அது அடுத்த விஷயம், தர்மம் பண்ணணும். தர்மத்துக்கு ஒரு ஆள் நமக்கு உதவி செய்யணும். அந்த உதவி செய்கிறவங்க நம்மளை நம்பணும். அவங்க நம்புறதுக்கு நம்ம சாப்பாடு போடணும். நம்ம சாப்பாடு போட்டால் பயிற்சி ஏழைகள் வந்து சாப்பிடணும். இவ்வளோ காரணங்கள் இருக்குது, சும்மா ஈஸியாக அன்னதானம் பண்ணிட முடியாது. ஆசான் ஆசி தருவாங்க, எவ்வளவுக்கு வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு கொடுப்பாங்க. புரியுங்களா? இப்போ நிறைய பேர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா சொல்லி. அவங்களாம் அன்னதானம் பண்ணுவாங்க, நான் எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, கொடுக்கவே கூடாது. நியாயமாக பார்த்தா ஐயா கொடுத்துட்டாங்க, கூப்பிட்டு தட்டி கொடுக்குறாங்க. அப்பா பொறுமையாக செய்ப்பா, நிதானமாக போப்பா, தர்மமே தர்மத்தை காக்கணும். நாங்கள் அதோடய உட்பொருள் இருந்தீங்களா, நீங்கள் எப்போ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, எப்போ அடுத்தவங்க பசியை உணர்றீங்களா, உங்களுக்கு பசியே இருக்காது. எப்போ நீங்கள் அள்ளி சோறு போடுறீங்களா, உங்கள் வீட்டில் அந்த அரிசி பருப்பு ஜாமம் குறையவே குறையாது. விவசாயம் பண்ணுறாங்க எல்லாருமே, ஐயா வேண்டிக்கிங்க, விதை போடுங்க. வீட்டில் அரிசி போடும்போது ஒரு படி அரிசி இந்த வரைக்கும் சமைச்சிருப்பீங்கல்ல, இப்போ ஓ முருகா, ஓ மரங்கா, ஓங்கார குடியிரு முருகா, ஒரு திருவேசனை போடுங்க, அந்த அரிசி எவ்வளோ பொங்குதுன்னு பாருங்கள். நிறையா உதாரணம் இருக்குது, நடந்து போய் பாருங்கள். பெரிய ஆபத்து உங்களுக்கு முன்னால் நடக்கும், ஆனால் நீங்கள் அதில் மாட்ட வேண்டியது, உங்களை காப்பாற்றிடுவாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குங்க, மன்னிச்சுக்கோங்க. நிறையா நான் வளர்ந்துருக்கேன், என்னால் சொல்ல தெரியல. பேசுனா நான் அழுதுருவேன். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போலாம் நான் என் மனைவிலாம் உயிரோடு இருக்கவே முடியாது. நம்புங்க, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் எங்களை வாழ வச்சுருக்காரு. என்ன சொல்ல போனால், எனக்கு மூத்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, 7 வயசில் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி ஜாதகாரம் சொல்லிட்டாரு. வந்து ஐயா காலில் விழுந்தேன், ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னார், எதுவுமே இல்லைங்க, மந்திரம் இல்லை, மாடம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, சிவகாம சுந்தரன் பேரை சொல்லி கூப்பிடுப்பானாரு. இன்றைக்கி வரைக்கும் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பிள்ளை பத்திரிச்சு. நல்லா நினச்சி பாருங்கள், 7 வயசுக்கு சாக வேண்டியது, இன்றைக்கி 36 வயசு ஆச்சு, ஒரு குழந்தையோடு இருக்குது, கணவனோடு வாழ்ந்துட்டுருக்கு. நல்லா நினச்சி பாருங்கள். நிறையா இன்னும் நீ சொல்லப்போனால், நான் பேக்கை விழுந்து கீழே வந்து பின்னால் 2 சக்கரத்துக்கு கீழே விழுந்துட்டேன், எதுலேயுமே நான் மாட்டலாம். ஐயா சொல்லுவாங்க, தப்பு செஞ்சால் கையை தூக்கி நான் தான் செஞ்சேன்னு உணர்ப்பானாங்க. மேலே வந்ததும் கண்டக்டர், ஏயா கிளவா செத்து போவியானா, யார் யார் செஞ்சார், எந்திரிச்ச கையை தூக்கினேன், இவனை வைக்க மாட்டானு, தப்பு தப்பு ஏன் மேலே தான் மன்னிச்சுக்கானே. இப்போ இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி பேசுறதுக்கு நீ கொண்டு வந்திருக்காரு. அப்போ பாருங்கள், நீங்கள் நினைக்க மாட்டீங்க, இவர் மனுஷன் தானே, இவரை என்ன கும்பிட்றேன்னு, மனுஷனாக பிறந்து தான் தெய்வமாக முடியும். புரியுங்களா? ஔவையார் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி மானிடர் பிறந்து தான் வர முடியும். சிவபெருமானும் அப்படி தான், முருகனும் அப்படி தான், அகத்தியனும் அப்படி தான், ஓங்காரக்குடியாசன் அரங்கனும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. நமக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும். இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஓங்காரக்குடியாசன் உங்கள் வீட்டில் வந்து குத்த வச்சு உட்காந்துருவார், கூப்பிட்டு பாருங்கள். என்னால் முடிஞ்சால் இன்னும் ஆயுசு இருக்க தட்டி நான் அன்னதானம் பண்ணுவேன், இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு மார்க்கண்டியை தருவார். நான் இதை செஞ்சேன் நடக்கலைன்னு சொல்லுங்கள், ஐயாட்ட வேண்டும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உழை வச்ச உடனே அரிசி கொதிக்காது, அதுக்கு தேவையான சூடு வந்த பிறகு கொதிக்கும். நம்ம விதி எப்போ முடியுது, நமக்கு எப்போ புண்ணியம் போடுறது அப்போ தான் போயிடும். அது வரைக்கும் காத்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மழை காலம் வரைக்கும் விவசாயி எப்படி காத்திருக்கானோ, பசுமாடு பால் கறக்க தட்டி எப்படி பால் கறக்கணும் காத்திருக்கீங்களோ, அந்த மாதிரி இறைவன் அருள் தர தட்டி நம்ம காத்திருக்கணும். நிச்சயம் அந்த அருள் கிடைக்கும். அருள் கொடுக்காமல் நம்மளை சாக விட மாட்டாங்க.
நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொன்னதில் நிறைய தவறு இருக்கும், ஆனால் ஐயாவுடைய ஆசையோடு இது சத்திய வாக்கு. என்னை நம்புங்க, நம்பாதீங்க, அதை பற்றி பிரச்சனை. ஆனால் ஐயாவை நம்புங்க, குருவை நம்புங்க, தர்மத்தை நம்புங்க, அன்னதானத்தை நம்புங்க, உலகத்தை நம்புங்க, ஓங்காரக்குள்ள அரங்க மகாஜா தேசிதான் நம்புங்க, முருகனை நம்புங்க. எல்லோரும் ஒன்று தான், யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க. நவோடி சித்தரில் யாருக்கு மார்க்கண்டியர், உங்கள் ஊரில் மார்க்கண்டியர் இருக்காருங்க, ஐயா தான் சொல்லியிருக்காங்க, மார்க்கண்டியரை வழங்க சொல்லுப்பா, அந்த ஊர் செழிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நீங்கள் செழிக்க போகிறீங்க, நான் உயிரோடு வந்து பார்க்க போகிறேன். ஐயா அருள் தரப்படுறாரு. ரொம்ப நன்றி. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. சையது பெருமார்கள் அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் பணி போல் ஆசான் துடைத்து வைத்திருக்கிறார்கள். யார் இந்த ஆசான்? இவர்தான் உலகப்பேராசான் ராஜரிஷி சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள். இவர்கள் துறையூர் நகரிலே ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்தை நிறுவி இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் மூலமாகவே பக்தியையும் அறத்தையும் தர்மத்தையும் ஞானத்தையும் போதித்து வருகிறார்கள். துறையூர் துறவியார் ஓங்கார குடிலாசான் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளும் முருகப்பெருமானம் ஒன்று. இங்கே சையத் இப்ராஹிம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள், எந்த அளவிற்கு விவசாயி காத்திருக்கிறவங்க மழை வரும் வரை, எந்த அளவிற்கு பசு பால் கொடுக்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே போல் நம் வாழ்வில் நமக்கு குருநாதர் அவர்களைப் போல ஒரு குருநாதர் கிடைக்கவிருக்க காத்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் குருநாதர் கிடைத்துவிட்டால் குருநாதர் திருவடியை இருக பற்றி கொள்ள வேண்டும். எப்படி வேண்ட வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? ஓம் முருகா, ஓம் அரங்கா, ஓம் அகத்தீஸ்வரா, ஓம் மகான் மார்க்கண்டேயரே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் மனதளவில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு இறைவனை அழைத்து கொண்டே இருந்தால், இறைவனை வணங்கி கொண்டே இருந்தால், நிச்சயமாக நம்மை பார்த்து நமது உயிர், நமது உடல், நமது ஜென்மத்தினுடைய அந்த அடிப்படையை உணர்ந்து நமக்கு என்னென்ன தேவை, இவர் என்ன செய்தால் ஞானியாக முடியும் என்று நிச்சயமாக கட்டாயமாக நமக்கு வழிகாட்டுவார்கள். அந்த வழிமுறைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றினால் முதலில் கஷ்டம் வரும், கவலை வரும், துன்பம் வரும், இடர் வரும், பகை வரும், தீவினைகள் வந்து நம்மை சூழும். அத்தனையும் நமது வைராக்கியத்தை, நாம் எந்த அளவுக்கு குருநாதருடைய அந்த திருவடியை மானசீகமாக முழு மனதோடு நம்புகிறோமோ, அந்த அளவிற்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை நிச்சயமாக மனிதனாக்குவார்கள். மனிதனான பிறகு மனித நேயத்தையும் மனித பண்பையும் நம்மிடையே அபரிமிதமாக வளர்த்து விடுவார்கள். அங்கான மனித நேயமும் மனித பண்பும் நமக்கு அமைந்த பிறகு நம்மை மகானாக்குவார்கள், ஞானியாக்குவார்கள், யோகியாக்குவார்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த உலக மக்களில் யாரெல்லாம் அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை நம்புகிறார்களோ, ஓங்கார குடிலை நம்புகிறார்களோ, ஓங்கார குடில் வளர்க்கும் ஓங்கார குடிலாசான் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளின் திருவடிகளை நம்பி வருகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள், வாழ்வில் நிச்சயமாக துன்பத்திலிருந்து விலகி மாற்றமடைவார்கள். அவர்களுக்கு இறைத்தன்மை நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். இதே போன்று இந்த அன்னதானத்துடைய பண்பை உலக மக்களுக்கு வலியுறுத்தி சொல்லி அனைவரையும் ஞானம் செய்ய வைப்போம். இந்த தமிழகத்தையும் இந்தியாவையும் புண்ணிய பூமியாக மாற்றுவதற்கு துணை புரிவோம், செயல்படுவோம். குருநாதர்கள் திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கி அன்னதானத்தை தொடர்ந்து செய்து ஆசி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. ஓம் முருகா.